ஜெபிப்போம் அன்பு இறக்கமுள்ள ஆண்டவரே உங்க கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும்ப்பா இந்த நாள் பாடுகிற ஜெபிக்கிற வசனத்தை தியானிக்கிற ஒரு பகுதிகளை எங்களுக்கு ஆசீர்வதியும் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும் தடைகள் நீங்கி போகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாருக்கு தெரிந்த பாடல் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடிய கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆராதிப்பேன் நான்

விட ஒரு மனுஷனுக்கு அதிகாரம் இல்லவே இல்லை கொடுத்தவருக்கு எடுக்க அதிகாரம் உண்டு இந்த ஆண்டூர் தாமே நம்ம இந்த உலகத்தில் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வச்சிருக்கிறார் அவர் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளை நினைத்து நினைத்த ஆண்டு தந்த எல்லா ஆசிர்வாதங்களுக்காக இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் பாத்திரவேன் அல்ல ஆனால் உன்னை இறக்கம் தகுதியற்ற எனக்கு நீர் தந்த ரட்சிப்பு அதற்காக அபிஷேகம் நீர் கொடுத்த ஆண்டவரே அப்பா ஆவிக்குரிய சகல நன்மை காத்துக்காக நம்பி சொல்லுத்துங்க ஆண்டுவரே உன்னுடைய ஊழியத்தை உண்மையுள்ளவன் நந்தி எண்ணி இந்த கனமான ஊழியத்தங்க கையில கொடுத்த அன்புக்காத ஸ்தோத்திரம் ஆண்டவரே அலை லூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி ஆண்டவர் அப்படியே மகிமைப்படுத்துங்க படுத்துங்க அலை லூஹியா பா தி லா சீ கமாதனா பாத்து அவனுடைய பரிசுத்தை நாமத்த அவனுடைய உயர் தோமா நதங்களை குறிச்சு குதிரைகளை குறிச்சு இது

மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும் எங்கள் ஆவியாத்தும சரீரத்தை நாங்கள் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம் இந்த தேசத்தை குறித்த பாரம் மூடட்டும் ஸ்தோத்திரம் ஐந்து மாநிலங்களிலும் தேர்தல் முடிவுகளை அறிவித்திருக்கிறாங்களே ஆண்டவரே எல்லா முதலமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா அமைச்சர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அண்டு புதிதாகமே இருக்கிற அமைச்சரவையில் பங்கு பெறுகிறவங்க முதலமைச்சராக பொறுப்பே இருக்கிறவங்க உமால் ஆளுகை செய்யப்படட்டும் சாத்தான் அவர்களை பயன்படுத்தாதபடி நாங்கள் முந்தி கட்டுகிறோம் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் தள்ளுகிறவர் நீரப்பா நீங்கள் இந்த தேசத்திலுக்கு தந்திருக்கிற இந்த முதலமைச்சர்களை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் தேவ ஆளுகை வரட்டும் உக்ரைன் அண்டு ஒரே ரஷ்யா அமைதி உண்டாகட்டும் மக்கள் இந்தியாவிலிருந்து யார் யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சொந்த நாடு திரும்ப எங்கள் தேவன் உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆண்டு முடியா சமாதான பேச்சுவார்த்தை பொது சபை மூலம் நடக்கும் பொழுது தேவ அமைதி உண்டாகட்டும் நேற்ற நாடுகள் மீது முடிய ஆளுகை வரட்டும் அன்று ரஷ்யா அதனுடைய கூட்டமைப்பு நாடுகள் மீது உடைய ஆளுகை வரட்டும் உலகமாக யுத்தமாய் வராதபடி கத்தரே பாதுகாப்பீராக நீங்கள் ஆண்டு உரே தேசத்தில் ஊழியக்காரங்களுக்காக ஜபம் பண்றோம் தேவ பிள்ளைகளுக்கு ரோதமாய் பேசுகிறவங்க எழுதுறவங்க கண்டுவரே அவமானப்படுத்தணும்னு திட்டமிட்டே உள்ளே வந்து சிலர் அனுப்பி செயல்படுத்துகிற பொல்லாதவளுடைய நாச வேலைகள் ஆரம்ப ஸ்டேஜிலே முடக்கப்பட்டு போகட்டும் அப்பா அப்படிப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டு உங்கள் பிள்ளைகளாக மாறட்டும் ஆவிகளை பகுத்தறி வல்லமையினால் எல்லாரையும் நிரப்புங்க கண்டுபரே என்னென்ன ஆவி உடையவர்கள் உள்ளே வருகிறார்கள் என்கிற ஒரு வெளிப்பாடுகளை உண்டாக்குவீனாக தகப்பனே நீ உதவி செய்ய வட இந்திய ஊழியங்களில் ஆண்டவரே சபைகளை ஆண்டவரை ஸ்தாபிப்பீராக கூட்டம் கூட்டமாக ஜனங்களும் பக்கம் திரும்புவார்களாக ஆவிக்குரிய ஒரு எழுப்புதலை தருவீராக தருவீராக ஆண்டவரே திரலாத ஊழியக்காரங்களை எழுப்பங்காண்டவரே திரளாத ஊழியக்காரிகளை எழுப்பம் காண்டவரே அருப்பு மிகுதி வேலையாளை கொஞ்சம் எச்சமானனே ம கல்லூரிகளில படிக்கிற மாணவர்கள் நிரம்பி ஐயா ஆண்டு உரே நீர் அவர்களை தெரிந்து கொள்ளும் ஆண்டு ஒரு பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு உம்மோடு இருக்கவும் அவர்களுக்கு உபதேசம் பண்ண ஊழியர் செய்யவும் கற்றுக் கொடுத்தீங்களே இந்த நாட்களில் ஒவ்வொரு ஊழியர்களோடும் திரளான உடன் ஊழியர்களை எழுப்புங்க ஆண்டு இந்தியாவை அசைங்கப்பா எழுப்புதலை தேசத்துல தாங்க ஆண்டு உரே உங்க கிருப வெளிப்படட்டும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா இயற்கை பேரழிவுகளுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கப்பா சிறு குழந்தைகள் வாலிப பிள்ளைகளை காத்துக் கொள்ளுங்கப்பா கடத்துகிற கடத்தல் கும்பல்கள் உறுப்புகளை விற்பனை செய்வதற்கும் பாலியல் காரியத்துக்கும் அண்டு அப்பா பாலங்கள் கட்டும் பொழுது நரபலிக்கும் பிள்ளைங்களை வாலிபர்கள் எல்லாம் கடத்துறாங்களே இந்த கும்பல்கள் முடக்கப்பட்டு போகட்டும் கத்திரை நீதி அரசர்களை பயன்படுத்தும் அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பு தேசத்துல ஜனங்களுக்குள்ள திருத்தத்தை கொண்டு வரட்டும் அண்டவரே எங்க தேசத்துல எல்லா துறையை சார்ந்தவங்களை ரட்சிக்கப்படட்டும் கத்தராய ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும் உதவி செய்யும் ஆண்டவரே கொள்ளை நோய்களின் தாக்கங்களை மாற்றுங்க வியாதிகளோடு மரண படுக்கையில அன்றவரே மருத்துவமனையிலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஐசி வார்டுகளில் இருக்கிறவங்களுக்காக எல்லாம் ஜெபிக்குதோ சுகமாக்குங்க ஆண்டவரே உங்க கருப்ப பெருகட்டும் கிராமங்களுக்குள்ள உங்க வல்லமை இறங்கட்டும் போதை வஸ்துகள் மதுபான கடைகள் போதை ஊசிகள் எல்லாத்துக்கும் தடையை கொண்டு வாங்க ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே நீரே வழி நடத்தும் ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்டீங்களே நன்றி அப்பா இந்த ஆண்டொரு வெயில் காலங்களில மக்கள் மறி மறிக்கிற சூழ்நிலைகள் பல இடங்களில் உண்டாகிறதே அன்று ஊரே அப்பா பூபி வெப்பமயமாகதில் என்று விஞ்ஞானிகள் எல்லாம் கூடி கூடி பேசுகிறாங்களே இது நிமித்தம் அன்று ஒரே அப்பா விளைநிலங்களோ விலங்குகளோ மனிதர்களோ பாதிக்காதபடி ஆண்டோருடைய கிருபை இந்த தேசங்களை தாங்கட்டும் என்று ஜபிக்கிற ஐயா தண்ணி இல்லாத ஒரு பற்றாக்குறை வராதபடி பருவமழைகளை தேசத்தில் அவ்வப்போது கத்த தருவீராக இயற்கை அன்று மாற்றங்கள் சீதோஷன மாற்றங்கள் ஜனங்களுக்குள்ள நோய்களை கொண்டு வராதபடி அண்டு உரே நிற்காப்பீராக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தீவிரவாத அமைப்புகளை முடக்குங்க அப்பா விபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டுங்க தேசத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை தாங்க பிரயோஜனமான நாங்க நமக்கு எல்லா புகழ் துதி உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த வேலைக்காய் நன்றி உங்க பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும் தடைகளாக அப்புறப்பட்டு போகட்டும் பிசாசுகளின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும் தேவ மகிமை எங்கள் நடுவில் வரட்டும் எங்களோடு பேசுகிற சத்தம் கேட்கட்டும்பா மனுஷனால் அல்ல தேவனால் எல்லாமாகும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இதுல கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயங்களையும் ஆண்டவர் லீதியாளின் இருதயத்தை திறந்தது போல திறப்பீராக எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் நம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆசிர்வதியும் அது உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதும் ஊனையும் கணுக்களையும் வேறுபிரிக்கிறதாக ஆண்டவரே எங்கள் நடுவில் கிரியை செய்யட்டும் உமது வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாம் வசனம் பதிமூன்றாவது வசனம் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நாட்களில் சிலுவையின் பாடுகளை குறித்து அதிகமாக தியானிக்கிற ஒரு லெந்து நாட்கள் இந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து இந்த இடத்துல குறிப்பிடப்படுகிறது சிலுவை மரணம் என்பது அது ஒரு வேதனையான மரணம் அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு சாபத்தை குறிக்கிற ஒரு மரணம் அந்த இடம் தவறுகளை செய்தவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு தண்டனை கொடுக்கிற இடம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றம் இல்லாதவர் பாவம் இல்லாதவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் வாழ்ந்த காலத்தில் உங்களில் யாரு என்னை கை நீட்டி என்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்ல முடியும் அவர் நீதியாக மனிதர்களுக்கு முன்பாக சகல விதங்களில் வாழ்ந்தவர் ஆனால் ஒரு சபிக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிற இடத்துல அவர் நமக்காக மறித்தார் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சா சாபத்துக்கு நம்மை சாபத்துக்கு நீங்களாக்கி மீட்கிற ஒரு தேவன் இந்த உலகத்துல சாபங்கள் எப்படியெல்லாம் வருகிறது அது வேதம் என்ன சொல்லுகிறது இந்த சாபத்தை குறித்து அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானித்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம் வேதத்தில் இந்த சாபத்தை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது தேவனால் வருகிற சாபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தேவனிடத்திலிருந்து வருகிற சாபத்தை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும் ஆதி பெற்றோர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்க பாவம் செய்த வேளையில் அவர்கள் மேல் கூறப்பட்ட சாபங்களை குறித்து ஆதியாகம் மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க முடியும் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவிகெடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விள விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்போ வந்து ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதான் மனைவியுடைய பேச்சை கேட்டு ஆதாம் செய்ததுனால பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் அடுத்து சொல்றார் நீர் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் அதனுடைய பலன் வருத்தத்தோடு நீ புசிப்பாய்னு என்று சொல்கிறாரு அது உனக்கு முள்களையும் குருக்களையும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய் அப்போ வந்து ஒரு சாபத்தின் ஒரு விளைவுதான் குருக்கள் முட்கள் இந்த எல்லாம் நம்ம பகுதிகளில் நிறைய முளைச்சிருக்கிறதை பார்க்க முடிகிறது அப்போ ஆதியில் அது இல்லை எப்போ ஒரு மனிதன் பாவம் செய்து மீறினானோ அப்பொழுது இந்த பூமியில் இந்த குருக்களும் முட்களும் முளைச்சதை நாம் பார்க்க முடியும் இன்னும் அந்த வசனம் சொல்லுகிறது அதனுடைய பதினெட்டாவது வசனம் அது உனக்கு முழுக்களையும் குறுக்களையும் அது முழிப்பிக்கும் முளைப்பிக்கும் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து நமக்காக சிலுவையில் சாபமானார் நம்முடைய உலகத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள் அநேகம் இன்னைக்கு மனிதர்கள் தெரியாமலே தங்களுக்கு சாபத்தை வருத்தி கொள்ளுகிறதை பார்க்க முடியும் நீதிமொழிகளின் புஸ்தகம் நீங்கள் முப்பதாம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்ட அந்த முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எஜமானே அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே அவன் உன்னை சபிப்பான் நீ குற்றவாளியாய் காணப்படுவாய் இந்த சாபங்களை குறித்து வசனம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை நம்ம திருப்பி கொண்டா இந்த ஒன்பதாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை குறித்து வேதம் பதிவு பண்ணுகிறத பாருங்க இருபத்தி ஒன்னாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அவன் திராட்சரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடார கூடாரத்திலே வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அறிவித்தான் இப்போ வந்து இங்கே நோவாவின் காலத்தில் நோவா வந்து ஒரு ட்ரெஸ் விலகி படுத்திருக்கிறார் மகன் அதை வந்து அந்த வஸ்திரத்தை மூடி போடாம தன் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான் சில காரியங்கள் நம்முடைய காதுகளில் எட்டும் பொழுது சில காரியங்களை நாம் மறைத்து அதை நாம் அவர்களுக்கு எச்சரிக்க வேண்டும் அதை நம்ம மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது இது வந்து மனுஷரால் வருகிற ஒரு சாபம் இதற்காக அவருக்கு அந்த சந்ததிக்கு ஒரு சாபம் வந்ததை குறித்து இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுது தெரியுமா கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான் இப்போ வந்து இது எதனால் வந்தது அவங்க அந்த சீக்கிரட்டான காரியத்தை அவன் மறைக்காம அதை தன் சகோதரர்களுக்கு சொல்லி இதை பிரபலப்படுத்தினதனால் வந்த ஒரு சாபம் இன்றைக்கும் இந்த உலகத்துல நிறைய நிகழ்வுகள் ஊழியத்தை செய்கிற எங்க காதுகளுக்கு வருகிறது அஸ் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஊரில் நிறைய சக தகவல் வரும் நிறைய செய்திகள் வரும் பல அந்தரங்கமான சீக்கிரட்டான காரியம் கூட எந்த அளவுக்கு நீங்கள் அதை சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லி அதை மூடி மறைச்சி அதில் அவங்க பாதுகாக்கப்பட அவங்க மனம் திரும்ப அவங்கள நேரடியாக சொல்லலாம் ஆனால் அதை பப்ளிக்கில் இது பண்ணும்பொழுது அவங்க மனதார இப்படி இவங்க செய்கிறாங்களேன்னு அந்த சாபம் மனுஷர்கள் மூலமாக நமக்கு வருகிறது ஆகவே இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படியெல்லாம் மனிதர்கள் மூலமாக சாபங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும் உபாகமத்துல நம்ம வாசிக்கும் பொழுது இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல தேவன் எழுதி கொடுத்த நியாய வார்த்தைகளை மீறி ஒரு மனுஷன் நடக்கும் பொழுது அவன் மேல் சாபம் வருகிறதாக வேதம் சொல்லுகிறது மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சில்வையில் அறையும் பொழுது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இந்த நீதிமானுடைய ரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வர கடவுது அப்படின்னு சொல்லி தங்களுக்கு தாங்களே சாபத்தை வாங்கி கொண்டாங்க இன்றைக்கும் நிறைய பேர் தங்களுக்கு தாங்களே சில காரியத்தை செய்துட்டு அந்த சாபம் என் மேலே வரட்டும் அப்படின்னு சொல்கிற நிறைய பேர் இன்றைக்கி பார்க்க முடியும் இது நிமித்தம் அவங்க மேலே அந்த வார்த்தையின் மூலமாக சாபம் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது சிலருடைய வாழ்க்கையில் சந்ததி சந்ததியாக சாபம் பின்தொடரும் ஜெனரேஷன் அண்டைய வார்த்தை சொல்லுகிறது இல்லையா மூணு நாலு தலைமுறைக்கு சாபங்கள் தொடரும் இந்த நாட்களில் சாபங்கள் பல வழிகளில் வருகிறது ஒன்று இந்த தேசத்தில் இரத்த பழிகள் நிமித்தம் வருகிறது இன்னொன்று தேசத்தில் விபச்சாரத்தின் பாபத்தின் நிமித்தம் வருகிறது இன்னொன்று விக்கிரக ஆராதனை இது மூன்றும் மிக முக்கியமானதாக இந்த ஜெனரேஷனை ரொம்ப பாதிக்கிறது விக்கிரக ஆராதனை செய்தால் அதை ஆண்டவர் உபாக ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா உபாகமும் யாத்திரம இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நீ வந்து விக்கிரகத்தை ஆராதிக்கிறதுனால மூணு நாலு தலைமுறைக்கு நான் நியாயம் விசாரிக்கிறதேவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் சிலருடைய ரத்தம் அவங்க வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கிறது இன்னசென்ட் ஏதோ ஒன்று குற்றம் இல்லாத காரியம் சிலர் கூலி படைகளை ஏவி சில காரியங்களை செய்கிற அந்த இரத்த பழிகள் அவங்க வெளியே தெரியாது ஆனா கொலை கொலை குற்றத்துக்கு முக்கியமான காரணம் இந்த குடும்பமாக இருக்கும் அந்த இரத்தத்தின் பழி அந்த குடும்பத்தின் மேலே இருக்கும் இப்படி சாபங்கள் பல விதங்களில் மனிதனுக்குள்ள வந்து மனிதனை ஆட்டி படைக்கிறது ஆம் தேவ பிள்ளைகளே விக்கிரக ஆராதனை விபச்சார பாவம் அதை சந்ததி சந்ததியாக பின் தொடரும் இந்த கடைசி காலத்துல வாழுகிற நாம் ரொம்ப எச்சரிக்கையாக தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் உபாஹமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற அம்மோனியரும் மோவாபியரும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் எந்தெந்தைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது இங்க ரெண்டு ஒரு சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது மோவாபியர் அம்மோனியர் இவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா தகாத விதமாக ஒரு உறவு மாறி பிறந்த குழந்தைகள் இந்த காரியத்தை தேவன் வெறுக்கிறார் வேதத்தில் நீங்கள் வாசித்தால் உறவு முறை யாரை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் விதி மீறப்படுகிறது இது நிமித்தம் குடும்பங்களுக்கு சாபம் வரும் ஆண்டவர் அப்படிப்பட்டவங்க ஆலயத்துக்குள்ளே நுழையக்கூடாது என்று ஆண்டவர் விதித்திருந்தார் இது யார் அப்படின்னு சொன்னால் அந்த லோத்துடைய சந்ததி அப்பாவுக்கு மதுவை கொடுத்து அவரோடு சேர்ந்து பெற்றெடுத்த சந்ததி தான் இந்த அம்மோனியர் மோவாபியர் இவங்க வந்து சபிக்கப்பட்ட சந்ததின்னு ஆண்டவர் சொன்னார் ஆம் தேவ பிள்ளைகளை இப்படி சாபங்கள் குடும்பங்களுக்குள்ளே வருகிறத நாம் பார்க்க முடிகிறது அகமத்தின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் நாலு அஞ்சை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக சொல்றார் பாருங்க எது நிமித்தம் சாபத்தின் காரணங்கள் இது வந்து முதல்ல நம்ம பார்த்தது வந்து சாபம் எப்படி வருகிறது சாபம் எப்படியெல்லாம் வருகிறது ஒன்று தேவனால் வருகிற சாபம் மனுஷன் ஆதி பெற்றோர் அவங்க மீறின பொழுது குருக்கள் முட்கள் இந்த பூமிக்கு வந்தது இந்த பூமியில் அவங்க வேர்வே சிந்திதான் சாப்பிடணும் இதெல்லாம் ஆண்டவரால் வருகிற ஒரு சாபமாக இருக்கிறது மனுஷனால் வருகிற சாபம் மனுஷனால உண்டான சாபத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஆதி அகமத்தின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்துல அந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து ஆகிய வசனத்துல அந்தரங்கமான காரியங்கள் ஒரு மனிதனை குறிச்சி கேள்விப்படும் பொழுது அதை மூடி மறைக்காமல் வெளியே நிறைய பேருக்கு சொல்லி அதை அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தி அதை பறைசாற்றுவது அது நிமித்தம் அவங்க மனதார வேதனைப்பட்டு அவங்கள சபிக்கிற சாபம் அது சாபமாக மாறிவிடும் காம் தன் தகப்பனுடைய கானான் தேசம் சபிக்கப்பட்டதாய் போனது கானானியரை துரத்தி ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அந்த இடத்தை கொடுத்தார் என்ன ஆண்டவர் கானான் சபிக்கப்பட்டதாக போகும் எதனால அது வந்தது அது தன் தகப்பனை குறித்த செய்திய தன் பிள்ளைகள் தன்னுடைய சகோதரர்கள் அதை மறைக்காம அதை தன் சகோதரர்களுக்கு அவன் சொல்லி அவர்கள் அதை பார்த்து அதன் நிமித்தம் அவருக்குண்டான ஒரு மனவேதனை தேவ பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் இன்னொன்று நம்ம பார்ப்போம் நியாய பிரமாணத்தை மீறுகிறதுனால் வருகிற சாபம் தங்களுக்கு தாங்களே வருத்தி கொள்ளுகிற சாபம் இவனை கொலை செய்தாலும் இவனை குறிச்சி எதை எம் மேலே என் குடும்பத்தின் மீது எம் மேலே இருக்கட்டு அது என்னோடு நிக்கட்டு அப்படின்னு சொல்லி சிலர் துணிகரமா செய்கிற காரியம் அப்புறம் சந்ததி சந்ததியாக வருகிற சாபம் முறைகேடான குழந்தை பெற்றெடுப்பு முறைகேடான உறவுகள் முறைகேடான ஒரு காரியம் அது சாபம் அப்புறம் சாபத்து காரண காரணம் ஒன்று விக்கிரக ஆராதனை அகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம இருபதாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்கிறது பாருங்கள் இருபதாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆகிய வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் யாத்திரையாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு இந்த சாபம் எதனால் வருகிறதுன்னு நம்முடைய விதத்தில் நாம் பார்க்க முடியும் எதனால் அது வருகிறது மனிதன் தேவனை போல கையினால் உருவாக்குவது அதை சிருஷ்டித்து அதை வணங்குவது இதெல்லாம் மனிதனுக்கு சாபமாக மாறுகிறது அந்த நாலாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மேலும் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அமை அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் உன் தேவனாகிய கத்தராகிய நான் எரிச்சலுள்ள உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்று நான்கு தலைமுறைக்கும் இருப்பேன் இது வந்து ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு பாவம் விக்கிரகத்தை வைத்து வணங்கி அதை சேவிப்பது இந்த கடைசி காலத்தில் நிறைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அஞ்சிக்கிற ஒரு காலம் புதிய நவீனமான காரியத்தை மனிதர்கள் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காலம் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இங்கே உபகம இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தருக்கு அருவறுப்பான காரியமாகிய தொழிலாளிகளுடைய கைவேலையிலால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக அதற்கு ஜனங்கள் எல்லாரும் பிரதியுத்திரமாக ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் ஆண்டவர் இங்கு ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் என்று போடப்பட்டிருக்கு அது என்ன தொழிலாளிகளுடைய கைவேலையினால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி தொழிலாளி ஒரு வே ஒரு மரமாகட்டும் அல்லது ஒரு பொன்னாகட்டும் அல்லது ஒரு செம்பாகட்டும் இல்லை ஏதோ ஒரு விசலில் அவங்க செய்கிற ஒரு தொழிலாளி செய்கிற ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஒளிப்படத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் இது நிமித்தம் சாபம் நிறைய குடும்பங்கள் இருக்கிறது சிலர் இடுப்பில் தெரியாமல் கிறிஸ்தவர்கள் தாயத்தை கட்டி கொள்ளுவாங்க பீரோக்குள்ள சில பொருட்களை வச்சிருப்பாங்க சிலர் வீடுகளை பிரதிஷ்ட பண்ணும் முன்னாடி அந்த நடையில் ஏதோ ஒன்று தோண்டி வச்சிருப்பாங்க அதை ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கு மூலையில இந்த கைவேலையினால செய்யப்பட்ட வார்ப்பிக்கப்பட்ட சிலர் மோதிரத்தை கையில் போட்டுருவாங்க கழுத்தில் செயலில் போட்டிருப்பாங்க இப்படி பல விதங்களில் வச்சுருப்பாங்க இது வந்து மக்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் சில தாவிகள் அலக்கழிக்கும் பொழுது அது போகாமல் அடம் பிடிக்கும் பொழுது சொல்லும் எனக்கு சம்பந்தமான பொருள் அவங்க வீட்டில் பீரோவில் இருக்க அதை திறந்து பார்க்க சொல்லுங்கள் அது எனக்காக அவங்க வச்சுருக்கிறதுனால நான் இந்த வீட்டை விட்டு போக முடியாது இப்படி அது உரிமை கோருகிறதெல்லாம் பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஊழியத்தின் பாதையில் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகள் சிலர் ஆரம்ப கட்ட விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஆனால் நிறைய பேர் துணிகரமாக இதை செய்கிறத பார்க்க முடிகிறது அப்போ விக்கிரக ஆராதனை அது வந்து மனிதனுக்கு சாபத்தை கொண்டு வரும் இன்னைக்கு பார்த்தா நிறைய செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ஆனால் பார்த்தா பக்கா கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க தேவனை அறிந்திருக்கிற வசனம் பிரைஸ்தலாடு இருக்கும் வசனம் இருக்கும் ஆனால் அவங்க தொழில் செய்கிறதற்கு முன்னே பெரிய கும்பலங்காயை வெட்டி அதில் திருநூறை போட்டு அதில் பல காரியங்களை அவங்க வேலைக்காரலங்க வச்சு செய்வாங்க இது வந்து சமுதாயத்தில் நிறைய வேற இடரில் உண்டு உண்டு பண்ணும் பல அந்நிய மார்க்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதுங்கன்னு சொல்கிறார் அந்த நம்ம மக்கள் அதை தான் செய்கிறாங்க இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வருகிற காரியமாக இருக்கிறது உமோகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது பிறரை ஏமாற்றி வஞ்சிப்பது வந்து அது ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும் அது என்ன சாபத்தை கொண்டு வரும் பாருங்கள் பிறருடைய எல்லைக்குறியை ஒத்தி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள் இன்றைக்கி பாருங்கள் எல்லைக்குறி அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கல் போட்டிருப்பாங்க நிலத்துக்கு அதை வந்து மழை காலங்களில் சிலர் பிடுங்கி மாற்றி போட்டுருவாங்க இது நிமித்தம் பிரச்சனை நடக்கும் இல்லது இன்னொருவரை ஏமாற்றி அவங்கக்கிட்ட நான் தர்றேன்னு வாங்கிட்டு ஏமாற்றிட்டு கொடுக்காம இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு மனுஷனை ஏமாத்துறது அவனுடைய பணம் அல்லது அவனுடைய உடைமை அல்லது அவனுடைய பொருள் என் வசம் வருவது நம் வசம் வருவது அது சாபம் அது வந்து சிலர் குடும்பங்களில் பயங்கரமான பலவீனம் டைவோர்ஸு மரணங்கள் பல அகோர மரணங்கள் இது நிறைய சாபத்தின் பின்னணியத்தில் இதனுடைய கிரியைகள் இருக்கிறது வேதமதை தெளிவாக சொல்லுகிறது இந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க அந்த எல்லைக்குரிய ஒத்தி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு நிறைய கேஸு நான் ஒரு பத்தொம்போது வருஷத்துக்கு மேலே ஊழியத்தில் இருக்கிறேன் இதில் நிறைய வழக்குகளை பார்த்துருக்குறேன் மக்கள் வந்து கணீரோடு சொல்லுவாங்க எங்களுக்கு ஒரு அடி நிலத்துக்காக நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் பல லட்சங்களை இழந்தோம் ஆனால் ப்ரெஸ்டீஜின் ப அடிப்படையில் போட்டோம் அந்த வழக்குக்கு நாங்கள் போகாமல் இருந்தால் கூட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வேதனையோடு இருக்கிற குடும்பங்கள் நிறைய ஆம் தேவ பிள்ளைகளே நிறைய பிரச்சனைகளை பார்க்க முடியும் ஆபிரகாம் சொன்னால் நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும் ஆன் தேவ பிள்ளைகளே இந்த கடைசி காலத்தில் இந்த அடுத்தவன் பொருளை தான் அபகரித்துக்கொள்கிறது வந்து அத்துமீறல் நிறைய நடக்கிறது இது வந்து அதோடு கூட சாபம் அந்த அந்த பெற்றோர் யார் செய்கிறாங்களோ அது அவங்க பிள்ளைகள் அவங்க ஜெனரேஷனை அது பாதிக்கும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிறனை ஏமாற்றி வஞ்சிப்பது நிறைய பேர் வந்து விதவைகளை ஏமாத்துவாங்க யாருக்கு வீட்டில் யார் எதிர்த்து கேட்காத ஆள் இருக்கிறாங்களோ அவங்க வீடுகளை போய் ஏமாற்றி வஞ்சிக்கிறது ஏன்னா அவங்க எதுக்க மாட்டாங்கல்ல ஆனால் அவங்களுக்காக வழக்காட ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்த அவர் சொல்லுகிறார் திக்கற்ற பிள்ளைகள் விதவிகளுடைய உபாதைகளில் நான் அவங்களுக்காக வளர்க்காடுவேன் என்று சொல்கிறேன் சிலர் இப்படிப்பட்ட ஆளை தான் பார்த்து ஏமாத்துறதுல குறியாக இருக்கிறாங்க வேதம் தெளிவாக சொல்லுகிறது பிறனுடைய எல்லைக்குரிய ஒத்தி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இந்த வேலையை செய்துட்டு இருக்கிற தலைமுறையில் யாரெல்லாம் செஞ்சாங்களோ அந்த குடும்பத்திலாம் அந்த சாபம் பிடித்திருக்கிறது அதனால் அவங்களால முன்னேற முடியலை நமக்கு வர தான் நமக்கு அடுத்தவனுக்குரியது அடுத்தவனுக்குரியது இது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வரும் இது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை பெரிதளவில் ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நாம் தேவ பிள்ளைகளே இந்த வசனம் சொல்லுகிறது பிறனை ஏமாற்றி வஞ்சிப்பது அது மிகப்பெரிய சாபம் பிறனுடைய எல்லைக்குறியை ஒத்தி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் உபோகமாக இருபத்தி ஏழு பதினேழு சொல்லுகிறது ஜனங்கள் எல்லாரும் அமேனின்றி சொல்ல கடவர்கள் அப்போது இந்த மாதிரி ஒரு மனுஷன் செஞ்சிட்டா அது அவனுக்கு சாபமாக மாறிடும் அது நிமித்தம் அந்த குடும்பத்தில் சாபம் வந்துவிடும் அதே அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் என்று சொல்றார் ஒரு அங்கவீனமா படைக்கப்பட்ட மனுஷனை கிண்டல் அடிப்பது அவங்கள வழி தப்பி போக பண்ணுவது இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் ஒரு குடும்பங்களுக்கு சாபமாக மாறுகிறதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா இந்த சாபம் சிலர் மேலே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஏழாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுகிறது தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏலக் ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபம் வரும் தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் தன் கண்களை ஒரு ஏழையான மனுஷனுக்கு விளக்குனா ஏழைன்னு சொன்னா நமக்கு தெரியும் சிலர் வந்து ஆடம்பரமா செலவு பண்ணி அதுல அப்படி வாழ்வாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அவங்க திருந்த போறதே கிடையாது ஆனா உண்மையிலே ஒரு மனுஷன் ஏழையாக இருந்தா அவனுக்கு நம்முடைய கண்கள் நமக்கு பரிதாபத்தை காட்டணும் தன் கண்களைக்கு ஏழைக்கு விளக்குறவன் மேல் அநேக சாபம் வரும் ஒரு ஏழையாக இருக்கிற ஒரு மனுஷன் இனிமே அவனுக்கு வேலை செய்ய முடியாது உங்க குடும்பத்தில் ஒரு பிள்ளையுடைய திருமணம் உங்களுக்கு ஒரு வீடு வாசல் இல்லை ஏதோ ஒரு தேவை செய்யணும்னு ஆண்டு நம்ம உள்ளத்துல உணர்த்தினா நம்ம நிச்சயமாக அதை செய்யணும் இல்லைன்னா அந்த சாபம் நம்ம மேலே வரும் சிலருக்கு குறித்து ஒரு பேசுவார்ன்னு இந்த ஆளுக்கு உதவி செய் இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்போ அதை நம்ம செய்யணும் செய்யாம இருந்தால் அது சாபமாக மாறும் ஏன்னா நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது அந்த இருபத்தி ஒன்பதாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் தன் கண்களை ஏலக்கி விளக்குறவனுடைய குடும்பத்தில் அந்த சாபம் உண்டாகும் என்று வசனம் சொல்லுகிறது உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது பரதேசி திக்கற்றவன் விதவை ஆகிய இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் ஆமை என்று சொல்ல கடவர்கள் இன்னைக்கு இது நிறைய நடக்குது பாருங்க பரதேசி திக்கற்ற பிள்ளை அம்மா அப்பா இல்லை கணவன் இல்லை இவங்களுடைய நியாயத்தை அதிகாரிகளும் சொந்தக்காரங்களும் ஊரும் உறவும் புரட்டும் ஏன்னா இவங்களுக்கு கேட்க நாதி இல்லை இல்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது இதனோடு குடும்பங்களுக்குள்ள சாபம் வரும் அது இவங்க செய்யும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுடைய உடமைகளை அபகரித்து கொள்ளும் பொழுது ஆனால் அந்த சந்ததிகள் ரொம்ப பாதிக்கப்படும் அவங்க காலத்திலே அதனுடைய வேதனை ஆரம்பிக்கும் அது தலைமுறைகளை பாதிக்கும் அது சாபமாக மாறும் என்று வேதம் சொல்கிறது திக்கற்ற பிள்ளைகளின் ஒரு வழக்கை புரட்டுவது அவங்களுக்கு உரோதமான கிரியைகளை செய்வது அவங்களை கண்ணீர் வடிக்க வைப்பது அவங்களை ஏமாற்றுவது அவங்கள வஞ்சிப்பது அவங்கள நியாயஸ்தலத்தில் கூப்பிட்டு படுத்துவது அவங்களை அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்கள வேதனைப்படுத்துவது அவங்களுடைய காரியங்களை புடுங்கி கொள்வது இதெல்லாம் சாபத்தை கொண்டு வரும் எத்தனையோ குடும்பங்களில் இந்த சாபங்களுக்குள்ள மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது திக்கற்ற பிள்ளைகளோடு வழக்கை புரட்டுவது அது ஒரு சாபம் அதனுடைய இருபத்தி ஐந்தாவது நீதி உபாகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தா தன் தகப்பனுக்காவது தாய்க்காவது குமாரத்தின் தன் சகோதரியோடு சயணிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க இதெல்லாம் ஒரு சாபமாக மாறுகிறது குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் அந்த இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது பரிதானம் வாங்க லஞ்சம் வாங்குறது நிறைய பேர் வந்து ஆளு வெளிய தெரியாது ஏவி காரியங்களை செய்வாங்க குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குகிறவன் சபிக்கப்பட்டவன் ஜனங்கள் எல்லாரும் ஆமன் என்று சொல்லுவார்கள் குற்றமே செய்யாத ஆளு ஆனால் அவரை கொலை செய்யும்படி காசு வாங்குவது அவரை ஜெயிலில் தள்ளும்படி காசு வாங்குவது அவங்க மேலே ஒரு பொய் கேசு போடுவதற்கு காசு வாங்கி கேசு போடுவது இப்படியெல்லாம் இன்னைக்கு தேசத்தில் நிறைய நடக்கிறது இது நிமித்தம் குடும்பங்களில் சாபங்கள் வருகிறது அந்த சாபம் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது ரொம்ப பாதிக்கிறதாக இருக்கிறது இன்னும் நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய புற வார்த்தையை புறக்கணித்தல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகிற காரியம் சாபமாக மாறும் இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் இந்த தேவனுடைய வார்த்தையை மீறி அதுக்கு கீழ்ப்படியாம நான் இஷ்டம் போல வாழ்ற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சாபமாக மாறும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது எருமையா நாற்பத்தி எட்டு பத்து சொல்லுகிறது கர்த்தருடைய வேலையை அசதியாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஊழியம் திருச்சபையில் ஒரு கமிட்டியில் இருக்கலாம் சண்டை கிளாஸ் ஒரு மினிஸ்ட்ரியில் இருக்கலாம் இல்லை ஒரு ஆண்டவர் கொடுத்த பாரத்தின் அடிப்படையில் செய்கிற எந்த ஊழியமானாலும் அதை வந்து முழு உற்சாகத்தோடு முழு மனதோடு செய்யாமல் அந்த வேலை அசதியாக ஏதோ ஒரு கடமை அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு சம்பளம் கிடைக்குது இல்லை ஏதோ ஒரு காணிக்கைக்காக அப்படின்னு சொல்லி அதை உண்மையான ஒரு ஜபத்தோடு தாகத்தோடு கத்தரிடத்தில் கேட்டு கத்தருடைய விருப்பத்தின்படி செய்யாமல் ஏன்னா தானோ எடா கொடான்னு செஞ்சா ஒரு நாள் இருந்து அக்னி வந்து பரிசோதிக்குமாம் அந்த அப்போ சில தீர்க்கதரிசிகள் அஸ்திகாரத்துக்கு மேலே நம்ம மாளிகையாக கட்டுறோமாம் அதில் ஒரு ஆள் வந்து செங்கல் வச்சு கட்டலாம் ஒருத்தர் மரத்தையோ புல்லை ஏதாவது ஒன்றை இடையில வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கட்டலாம் சிலர் கட்டுறது தங்கமாக இருக்கலாம் மரத்தில் இருக்கலாம் நாளானது அதை பரிசோதிக்குமா அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படும் காலம் வந்து வருகிறது அன்னைக்கு அவன் அவன் செய்த அந்த ஊழியத்துக்கான கொடுப்பாரான் அப்போ அதுலேயும் உண்மையான வேலை இருக்குது கள்ளத்தனமான வேலை இருக்குது அக்னி வந்து பரிசோதிக்கும் பொழுது எரிந்து போகிற காரியம் இருக்கிறது அவங்களுக்கெல்லாம் அதற்கேற்ற ஒரு ப கூலி இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் பல காரியங்களை வேதம் சொல்லுகிறது நாம் தேவப்பிள்ளைகளே அப்போ கத்தருடைய வே வேலையை அசதியா செய்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது மல்கியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க மூணாம் அதிகாரத்தில் ஏழு முதல் பத்து வரைக்கும் என்ன சொல்றார் தெரியுமா கத்தருடைய காரியங்களுக்காக நம்மளை கர்த்தர் நடத்தி வருகிறார் தேவனுடையத்தில் ஒரு நன்றி உணர்வோடு ஆண்டவர் தான் எனக்கு இதை சம்பாதிக்க பலன் கொடுத்தார் ஆண்டவர் எனக்கு திறனையும் தாளந்தையும் தரலைன்னு சொன்னால் நான் இதையெல்லாம் செஞ்சுருக்க முடியாது ஊழியத்தில் மிஷினரிகள் தாங்கப்பட திருச்சபை வளர்ச்சி பணியில் ஆத்து மாறுவடையில் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அதற்கு நான் என்னால் முடிஞ்சது கொடுக்கணும் அது கட்டாயத்தின் பேரில் இல்லை மனவன் மன விருப்பத்தின்படி கொடுக்கணும் உற்சாகமாக கொடுக்குறோன்ட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த காரியத்தில் அதை கொடுக்காம அதையும் தனக்காக சேர்த்து வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்ட அப்படியே சேர்த்து வச்சா மல்கியாவின் புஸ்தகத்தில் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதை பாருங்கள் மல்கியா மலாக்கி மூணாம் அதிகாரம் ஏழு டு பத்தை நம்ம வாசித்து பார்த்தா அந்த வசனம் சொல்லுகிறது அந்த வசனங்கள் சொல்லுகிறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களே என்னை வஞ்சித்தீர்கள் எதனால் வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணுகை காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்ட ஜனதராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம்பாகங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் படகலைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணாமல் இருப்பேன் இதனால என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த பிதாக்களின் நாட்களிலிருந்து இதை சிலர் வந்து இதையும் கூட கொடுக்காம இதையும் தங்களுடைய ஒரு வைப்பு நிதியில வைத்துக் கொள்வார்கள் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் என்ற ஒரு நன்றி உணர்வோடு ஆண்டவரே நீங்க எனக்கு தந்ததுல ஒரு பகுதி ஒரு வட இந்தியாவில் ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு இல்லது ஊழியத்தில் திருச்சபையில் ஒரு காரியத்தை நான் வாங்கி வைக்கிறேன் ஏதோ ஒன்று செய்கிற ஒரு இருதயம் இல்லாமல் ஆண்டவர் நிறைய நன்மையை தரும்பொழுது இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுக்காக எடுத்து ஆண்டவருக்காக ஒன்றுமே கொடுக்காம இருக்கிற நிறைய சந்ததி ஜெனரேஷனை பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த ஆசிர்வாதம் இல்லை அதை குறித்து வசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்டவங்க மேலே அந்த சாபம் இருக்குமா என்ன சாபம் கத்தருக்காக அவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கும் பொழுது கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பதற்கு இந்த தேசத்தை ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் முந்தி பிரசங்கிக்கப்படணும் இன்னைக்கு வந்து இந்த பேரை சொல்லி ஏமாத்துகிற கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையா நடக்கிற காரியம் இருக்கிறத அதை நம்ம பார்த்து யாருக்கு அதை செய்யணும் அந்த நீர்வளம் பொருந்தின இடத்துல விதைக்கிறவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் இருக்கு இந்த தேசத்துல நல்ல விதை விதைச்சு அறுவடை ஆண்டவர் கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்துல நாம் செய்வது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஏதும் சொல்லுகிறது இன்னைக்கு இந்த சாபத்தினால மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த மாதிரிப்பட்ட சாபங்களுக்கெல்லாம் நாம் நீங்களாக்கி காத்துக்கொள்ள வேண்டும் இந்த கடைசி காலத்துல கள்ள உபதேசங்கள் வருகிறதை நம்ம பார்க்க முடியும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை கேட்டு அதற்கு ஆமாசாமி போடுற குடும்பங்கள் மீது அந்த சாபங்கள் வரும் அதை பேசுகிற ஆளுக்கு மாத்திரம்ல அதை கேட்கிறவங்களுக்கும் வரும்னு சொல்லுகிறது ஒண்ணு தித்தி ஆறாம் அதிகாரம் மூணாவது வசனம் சொல்லுகிறது ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை தேவ் பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் அவன் ஆகி அப்படின்னு ஆண்டருடைய வசனம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய ஆண்டருடைய ஆரோக்கியமான வசனங்களையும் பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாம நிறைய பேர் வந்து ஆரோக்கியமான உபதேசம் அவங்களுக்கு கேட்க மனதில்லை அவங்களுக்கு யார் வந்து நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீங்க உங்கள் ஆண்டவர் ரொம்ப பெரிதாக்குவார் நீங்கள் கோடா கூடிய பெருகுவீங்க பேங்கில் பெருகும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான் கண்டிஷனோடு தான் ஆசீர்வாதம் எதுவுமே இந்த மாதிரி கட்டுப்பாட்டில் இல்லாமல் உனக்கு ஆசீர்வாதம் வரும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லையே ஆண்டவர் இப்படி நீ இருந்தால் நான் இப்படி ஆசிர்வதிப்பேன் நீ இப்படி இதை செய்யாமல் போனால் வாக்குத்தம் கொடுத்தா கூட நான் அதை மனம் மாறி செய்யாமல் போயிடுவேன் இதெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தது வெறும் ஆசிர்வாதம் கிடையாது இந்த வசனம் சொல்லுகிறது ஒருவன் நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவபக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் நிறைய பேர் இதை ஒப்புக்கொள்றதில்ல இது கடுமையான உபதேசம் யார் இதை கேட்பா அப்படின்னு ஆண்டவர் காலத்தில் சொன்னாங்க அப்போ ஆண்டவர் கேட்டார் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா ஆண்டு அப்போ அவங்க சொன்னாரு வாழ்வழிக்கும் வசனம் உம்மிடத்தில் இருக்கிறதே நாங்க யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே ஆம் தேவப்பிள்ளைகளே நம்மிடத்தில் நம்முடைய ஆண்டவரிடத்துல நமக்கு வாழ்வழிக்கிற வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது அப்போ வந்து இந்த கடைசி காலத்தில் கள்ள உபதேசங்கள் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது கள்ள உபதேசங்கள் கள்ளத்தனமான போதனைகள் நிறைய சோசியல் மீடியாக்கள் எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கிறது ஜனங்கள் அதை கேட்க ரொம்ப அவலா இருக்கிறாங்க இந்த உத்தமமான உபதேசத்தை ஒப்புக்கொள்ளாம கள்ளத்தனமானதை கேட்க ஆரம்பிச்சா அது குடும்பங்களுக்குள்ள அந்த மனிதர்களுக்குள்ள அது சாபத்தை கொண்டு வரும் ஆகவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல அதனுடைய ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்கு பிரவி பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவி அறிவிக்கும்படி பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் அப்ப ஆண்டவருடைய சுவிசேஷத்தை வேறு விதமா யாராவது பிரசங்கம் பண்ணினா அவங்க சபிக்கப்பட்டவங்களா மாறி விடுவாங்கன்னு வசனம் சொல்லுகிறது ஆண்டவருடைய சுவிசேஷம் இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தது அவரால் வருகிற ரட்சிப்பு அவர் மூலம் வருகிற ஆசிர்வாதம் அவர் நமக்கு கொடுக்கிற பரலோக மேன்மையான காரியங்கள் ஆண்டவருடைய வசனம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது உபாகமத்தில் நீங்க இன்னும் வாசித்து பார்த்தா நிறைய சாபங்களை குறித்து மக்கள் ஆமேன் அப்படியே அகக்கடவதென்று ஆண்டவர் மோசைக்கு சொல்லி கொடுத்தபடியே மக்கள் எல்லாம் பார்க்க முடியும் இந்த இதன் விளைவாகத்தான் நிறைய சாபங்கள் இந்த உலகத்துல இன்றைக்கி வந்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு தெரியாமலே அந்த சாபங்களை தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகள் மேலையும் அவங்க வருத்தி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை நீங்க ரொம்ப கவனமா படிச்சு பாருங்க அந்த அதிகாரத்தில் நிறைய சாபங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது ஒழிப்பிடத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய வழக்கறிஞருடைய ஆலோசனையின்படியிலும் நீதிமன்றத்துக்கே போகாமல் கொலை செய்யணுன்ற திட்டமிடுதலின் படியிலும் செய்தித்தாள்கள் நம்ம வாசிக்கிறோம் நிறைய கிரைம் ரிப்போர்ட்டில் பார்க்குறோம் பலர் வந்து ஒழிப்பிடத்தில் சிலரை தீர்த்து கட்டுறாங்க ஆளே தெரிய மாட்டேங்குது ரொம்ப நாள் விசாரணைக்கு பிறகு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆள் இவங்க தான் ஆனால் பைபிள் சொல்லுது நீ ஒழிப்பிடத்தில் செய்யலாம் நீதிபதியுடைய கண்களுக்கு தப்பலாம் உலகத்தின் அரசாங்கத்தை மாற்றலாம் ஆனால் அந்த கொலை செஞ்சால் அந்த அது சாபமாக அந்த சந்ததிக்கு மாறிவிடும் அந்த குடும்பங்கள் வாழ்ந்திருக்க முடியாது எல்லாமே இருக்கும் கருத்தர் கடனாக எல்லாமே அடமானமாக போனது மாதிரி குடும்பங்களில் அர்த்தத்தின் அப்பத்தை சாப்பிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுகிறதெல்லாம் பார்க்க முடியும் பிறனை ஒளிப்பிடத்தில் கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் தேவன் பிள்ளைகளே இப்படி நிறைய சாபங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது இப்படி ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த கடைசி காலத்துல நிறைய சாபங்கள் இருக்கிறதுனால குடும்பம் வெளியே விடுதலை அடைந்து டெலிவரன்ஸ் ஆகவே முடியல அந்த குடும்பங்களில அந்த சாபம் அவங்களை ரொம்ப அப்படியே ஆட்டி படைக்கிறத பார்க்க முடிகிறது இந்த சாபத்தை எல்லாம் மாற்றி ஆசிர்வதிக்க தான் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தார் மனுஷருடைய சாபம் அவங்க வாழ்க்கைய அப்படியே கொன்று அழிக்கிறத பார்த்துதான் ஏசு இந்த உலகத்துல வந்து நமக்காக சிலுவையில மறித்தார் ஒண்ணு குறுந்தியர் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது கர்த்தராயே இயேசு கிறிஸ்துவ கிருவை உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்னிட் இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும் ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறதுனா கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதிருந்தால் அது வந்து சாபமாக மாறிவிடும் நிறைய பேருக்கு ஆண்டவர் அன்பு இல்லை அந்த அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து மனிதர்களாகிய நமக்கு அது சாபத்தை கொண்டு வரும் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அவர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி இருக்கிற இடத்துல போய் நமக்காக சிலுவையில் சாபமாகி ஆம்பரகாமியுடைய ஆசிர்வாதத்தை நம்முடைய சந்ததிக்கு வாங்கி கொடுத்தார் உபாகமை இருபத்தி எட்டு பதினைந்தில் ஆண்டு சொல்லுகிறார் அந்த வசனம் சொல்லு பாருங்க இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனையின்படி கட்டளையின்படி நடக்க கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு செவிகடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த கற்பனை அவருடைய வார்த்தை இம்படி செய்யாமல் மீறி செய்தா அது நமக்கு சாபமாக மாறிவிடும் என்று வசனம் சொல்லுகிறது ஆம் தேவ பிள்ளைகளே அதுல நம்ம ரொம்ப கவனமாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற போஷன்ல நம்மை அர்ப்பணித்து இந்த காரியத்தில் நான் குறைவுள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறேன்டவரே என்னை நிறைவாக நீர் நடத்தன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் ரெண்டு நாள் ஆகமும் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது ஸ்தானாதி தேவனுடைய ஸ்தானாதிபதியாகி ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்நா ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்குரம் ஜனத்தின் மேல் மூண்டது சகாயம் இல்லாமல் போயிற்று இது வந்து தேவனுடைய ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுகிறது இதெல்லாம் ஒரு சாபமாக மாறும் எலிசா தீர்க்கதரிசிய மொட்டத்தலை அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைகள் வாலிபர்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு சில ஊழியக்காரர்களுடைய ட்ரெஸ்ஸிங் பாஸ்டர் சபையில் இருக்கிற பாஸ்டர் அவங்களெல்லாம் கிண்டல் அடிக்கிறது வழக்கம் அவங்களுக்கு ஒரு நிக்னேயம் பேர் போட்டு கூப்பிடுவது இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வரும் பெற்றோர் அதை சொல்லிக் கொடுப்பதில்லை ஊழியக்காரனை மதிக்கணும் அவங்க தேவனுடைய ஸ்தானாதிபதி என்கிறதெல்லாம் மறந்து போவாங்க வனாந்திரத்திலிருந்து கரடிகள் வந்து அந்த குழந்தைகளை பீறி போட்டதுன்னு வசனத்தில் போட்டிருக்கு என்ன தெரியுமா மொட்ட தலையான்னு சொல்லி தீர்க்கதரிசியை கூப்பிட்டது அவருக்கு ஒருவேளை அப்படி தலையில் முடியில்லாமல் இருந்தாலும் இந்த குழந்தைகள் இந்த சின்ன இளம் வயதினர் தேவ ஊழியர்காரர்களுக்கு ஒரு பட்டப்பேர் கொடுத்தா தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார் இன்னைக்கு என்னென்னமோ சொல்லி தேவ ஊழியர்களை திட்டுவதும் பேசுவதும் ஏசுவதும் சபையில் இளைஞர்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் எல்லாரையும் கிண்டல் அடிக்கிறது மாதிரி ஒரு பத்து நண்பர்கள் சேர்ந்தா ஒரு இடத்துல உட்காந்துட்டு வரப்போற எல்லாரையும் கிண்டலடிக்கிற அடிக்கிற மாதிரி தேவ மனுஷர்களை கெண்டலடிச்சா அவருடைய தேவன் சும்மா இருக்க மாட்டார் அது சாபமாக மாறிவிடும் வேதம் சொல்லுகிறது ரெண்டு நாள் ஆகமத்தின் துசகம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி யார பரியாசம் பண்ணினாங்களா தேவனுடைய ஸ்தானாதிபதி ஒரு ஊழியக்காரன் என்பது அழைக்கப்பட்டவன் அழைப்பு வந்து நின்னா நடத்துறும் பொழுது அழைக்கப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதி ஆண்டவர் அழைத்து ஒரு மனுஷன் அனுப்பும் பொழுது அந்த ஸ்தானாதிபதிக்கு விரோதமாக செய்தால் கத்தர் சும்மாலாம் இருக்க மாட்டார் ஆண்டவர் கிரியை செய்வார் ஆண்டவர் கிரியை செய்கிறத பார்க்க முடியும் ஒரு தேவ மனிதர் ஒரு கிராமத்துக்கு போனாராம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆண்டவர் சொல்லி அவர் அங்கே ஒரு கொட்டையை போட்டு தெருவுக்கு வெளியில் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு இருந்தார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவர் மார்க்கெட்டுக்கு போகும் பொழுது மூன்று பேர் சேர்ந்து அவரை ரொம்ப திட்டி அவரை ஏசி அவரை ஒருத்தன் அவருடைய கன்னத்தில் அடை அரைந்து விட்டான் ஆனா அவரை அப்படியே சகித்து கொண்டு என்று சொல்லி அழுதார் மனதுக்குள்ள அவருடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி அவர் அவமானப்படுத்தப்பட்ட அவர் போய் ஆலயத்துக்குள்ள போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இப்படி என்னை இவ்வளோ மார்க்கெட்ல இவ்வளோ கூட்டமான இடத்துல உம்முடைய அழைப்பை நான் பெற்று வந்தோம் இந்த மனிதர்கள் இதை என்று சொல்லி அவர் ஆண்டவர் இடத்துல தேம்பி திரும்பி அழுதை ஜபித்தாரா மூன்றாவது நாள் ஒரு சம்பவம் நடந்ததாம் அதே இடத்துல இந்த மூன்று பேரும் குடி போதையில வந்து கொண்டிருக்கும் பொழுது மூன்று பேருக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் உருவானது ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டார்கள் அப்போ எந்த கையினால் அந்த ஊழியக்காரன் அடித்தானோ அதே கையை அந்த மூன்று பேரில் ஒருத்தன் அந்த அடித்தவனுடைய கையை வெட்டுறான் அவன் கை கீழே துண்டா விழுகிறது ஒரு நாய் அப்படியே கவ்வி கொண்டு அந்த கையை எடுத்துக்கொண்டு ஓடிச்சான் அப்பொழுது அந்த இடத்துல நின்று எல்லாரும் அவங்க கூட இந்த கை எனக்கு கிடைச்சா எனக்கு பொருத்தி சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த கையை அது எடுத்து கொண்டு ஓடிக்கொண்டு போய் அந்த பாஸ்டர் இருக்கிற சபைக்கு முன்னே போட்டுட்டு அந்த பாஸ்டர் பக்கத்தில் போய் இருந்துச்சு அந்த நாய் அந்த ஊரில் எல்லாருக்குமே பயம் கொடுத்துச்சு இவங்க எப்படி இந்த ஊழியக்காரக்கு குரந்தமாக பிரச்சனை பண்ணதுனால தான் இவன் கை போயிடுச்சு அந்த நாய் கூட அந்த கையை தூக்கி கொண்டு அந்த சர்ச்சு வாசலில் போட்டுச்சு அப்படின்னு அந்த ஊரே ஆண்டவருக்குள்ளே வர ஆரம்பித்தான் ஆம் தேவ பிள்ளைகளை இந்த வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா இந்த அதிகாரத்தில் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாகிய உரோதமாக ரெண்டு நாள் அகமம் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் வசனம் ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து இன்னைக்கு நிறைய அப்படி தானே நடக்கு தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணுறது அவங்க வார்த்தை அசட்டை பண்ணுறது அவங்கள ஒரு மரியாதை இல்லாமல் பேசுகிறது தரக்குறவாக பேசுகிறது ஒரு ஒரு அவருக்குரிய ஒரு காரியத்தில் பேசினா கூட ஆண்டவர் பொறுத்துட்டு இருப்பார் ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகளை பேசும்பொழுது தேவன் சும்மாலாம் இருக்க மாட்டார் அவர் நீதி உள்ளவர் அவங்களுக்காக அவர் கிரியை செய்கிறவர் ஒரு தீர்க்கதரிசிய மொட்டத்தலையான இப்போ கூப்பிட்ட உடனே கரடி வந்து அந்த பிள்ளைகளை பீறி போட்டதுன்னு இருக்கு இன்னைக்கு வந்து தலைமுறைகளுக்கு இந்த பயம் இல்லை இது வந்து சாபத்தை கொண்டு வருகிறது குடும்பங்களில ஒரு பெரிய சாபத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது பரிசுத்த ஆவியான ஒரு குரோதமாக சிலர் வந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது சிலருக்கு ரொம்ப ஒரு கிண்டலாக இருக்கும் ஆனால் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படுவது இல்லை அது சாபம் நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது அதை வந்து கிண்டல் அடிக்கிறவங்க சிரிக்கிறவங்க அந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி பெற்றுக்கொண்டவங்களை அவங்க கிண்டல் அடிக்கலாமா அது கூடாது இதெல்லாம் சாபம் இது நிமித்தம் நிறைய குடும்பங்கள் இன்னும் சபிக்கப்பட்டிருக்கிறது இந்த சாபங்களை எல்லாம் மாற்ற இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்தார் இன்றைக்கு நிறைய பேர் இயேசு சிலுவையில் மறித்திருந்தால் கூட அந்த சாபத்து நின்று வெளியே வராமல் அதே காரியத்தை செஞ்சு மறுபடியும் தங்களுக்கு மேலே ஆக்கினை தீர்ப்பை வருத்தி கொண்டே இருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த கடைசி காலத்தில் கத்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க விரும்புகிறார் நம்ம எல்லோரும் ஜபம் பண்ணுவோமா வேதம் தெளிவாக சொல்லுகிறது கலாத்தியரில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா மூணாம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்காக சிலுவையில் அவர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்தார் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம என்னை விட்டார் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில சாபம் அவங்க எல்லைக்குறி கல்லை ஒத்தி போடுறது அடுத்தவங்க நிலத்தை அபகரிக்கிறது திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை அவங்க வந்து ஓத்துறப்படுத்துவது நியாயஸ்தானத்தில் இப்படி நிறைய காரியங்களை செய்து தங்களுக்கு சாபத்தை உண்டு பண்ணுறாங்க தேவ ஊழியர்களை மரியாதை செய்யாமல் கிண்டல் அடித்து அவங்க வார்த்தையை மதிக்காமல் அவங்களுக்கு உரோதமாக கலகம் பண்ணி கிரியை செய்கிறது சாபமாக மாறுகிறது இது நிமித்தம் உக்கிற கோபம் மூழுகிறதுன்னு வசனம் சொல்லுகிறது தேவ பிள்ளைகளை இன்றைக்கி நீங்கள் ஒப்பு கொடுங்க கேட்ட வசனத்தின்படி என்னென்ன சாபங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கிறது அந்த சாபங்கள் எல்லாம் கத்தர் சமூகத்தில் அறிக்கையிடுங்க இடுங்க ஸ்தோத்திரம் லூயா ஸ்தோத்திரம் விக்கிரகத்தை ஆராதிப்பது அந்த சொரூபத்தை வைத்து வணங்குவது அதனுடைய காரியத்தை ஒழிப்பிடத்துல வச்சு இடுப்புல தாய்த்தாக வீட்டில் கையில் ஒரு மோதிரமாக கழுத்தில் ஒரு மாலையாக அதை வந்து பீரோக்குள்ள அதை வந்து உங்கள் வீட்டு வாசல் படியில் இந்த உலகத்தில் உள்ள வாஸ்து பல காரியங்களை செய்து நீங்கள் பல காரியத்தை செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சாபமாக மாறி கொண்டிருக்கிறது தேவனுடைய பாதுகாப்பு உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் ஒப்பு கொடுங்க மற்றவங்களை ஏமாத்துறது வஞ்சிப்பது அடுத்தவங்களுடைய பொருளை வாங்கிட்டு திரும்ப கொடுப்பாமல் நமக்குள்ளே வச்சு கொள்ளுவது இதெல்லாம் உங்களுடைய கு பிள்ளைகளை உங்களை பாதிக்கும் அது உங்களுக்கு சாபமாக ஜபமாக மாறும் இந்த காலை இந்த இந்த வேளையில் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க ஜெபிக்க 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 தேவ பிரசன்னம் உங்களை இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டே இருக்கும் உங்களை இன்னைக்கு மாற்றி கொண்டே இருக்கும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுங்க ஹாலை லூஹியா ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படி வந்திருக்கிறார் அவர் சிலுவையில் உங்களுக்காக எனக்காக சாபமானார் அவர் அவர் தாமே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஜெபிக்க ஒரு டெலிவரன்ஸ் நீங்க பார்க்க முடியும் நீங்க ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் யேசுவேன்னு கூப்பிடுங்க ஆலை லூயா ஆலை லூயா நன்றி ஆண்டவரே தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவே நன்றி வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவே நன்றி மையா உம்பளமையே தாகத்தோடு காத்து நிற்கிறோம் நாங்கள் தாகத்தோடு காத்து நிற்கிறோம் இன்னைக்கு சாபத்தில் இருக்கிற நிறைய குடும்பங்களை விடுதலையாக்க போகிறார் நீங்க ஜோம் பண்ணுங்க எங்கள் குடும்பத்தில் அந்த சாபம் இருக்கிறது பிரலிப்பிடத்தில் எங்கள் முன்னோர்கள் கொலை செய்திருக்கிறாங்க அந்த சாபம் எங்கள் குடும்பத்தை முன்னேற முடியாம முடியாமல் தடுக்கிறது அன்று அந்த இரத்த பழிகள் என் வீட்டு வாசலில் இருக்கிறது அதனால நான் முன்னேறவே முடியலை படுக்கையில் இருக்கிறேன் என் குடும்பம் வேதனையோடு இருக்கிறது கண்ணீரோடு இருக்கிறது நீங்கள் உங்கள் குறைகளை நீங்கள் அறுக்கையிட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை விடுதலை ஆக்கும் அவங்க மன்னிப்பு கேட்காம போனது நிமித்தம் அந்த சாபம் உங்கள் மேலே வந்திருக்கிறது அந்த தலைமுறை சாபத்தை கூட கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றும்படி இன்றைக்கி சாபத்தை குறித்து பேசியிருக்கிறா இந்த நாட்களில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறபடியே ஏசப்பா நீங்கள் எனக்கு சிலுவையில தொங்குனீங்க எனக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை செஞ்சு நீங்க நீங்க இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தை எனக்கு தரும்படி நீங்க வந்திருக்கிறீங்க அந்த ஆசிர்வாதம் என் வீட்டுக்கு வேணும் வேணும்னு சொல்லி கேளுங்க உத்தமமானதை ஒப்புக்கொள்ளாமல் பொய்யான சத்திய வசனங்களை நீங்கள் கேட்கறது நிமித்தம் உங்கள் மேலே சாபம் வந்து இருக்கிறது அதை நீங்கள் அறிக்கைட்டு ஒப்புக்கொடுங்க ஆண்டு ஒரு கடினமாக பேசினா கூட அது எனக்கு ஆசீர்வாதம் தானே ஆண்டு ஒரு அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுவேன்னு அந்த இறுதியத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டவர் அதை பார்க்கிறார் ஆலை லூயா தோத்துரோம் ஆண்டோடைய ஸ்தானாதிபதிகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் மரியாதை கொடுக்காமல் அவங்களுக்கு குரோதமாக பேசினது செயல்பட்டது அது சாபமாக மாறி இருக்கிறது நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க தேங்க்யூ சீ சஸ் அன்று நாளில வியாதியோடு பிரச்சனையோடு கட்டுகளோடு கண்ணீரோடு இந்த சாபத்தின் பிடியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக கிரியை செய்வீராக ஆவியானுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோம் திலா பா திலா கபா ஷகா துனா இயேசுவின் ரத்தத்தினால நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் சாத்தானுடைய கிரியைகளை முடக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்தகார கிரியைகள் வியாதிகள் அந்த சாபத்தினால வந்த பிரச்சனைகளின் இன்னைக்கு நீங்கள் விடுதலை அடைகிறீங்க நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க இயேசு உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார் எல்லாரும் நீங்கள் ஜபம் பண்ணுங்க ஜெபிக்க ஜெபிக்க சாபம் ஆசீர்வாதமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது கிரியை செய்கிற வேலை இது ரபா திலா ரா தா

நல்லமை உள்ள கரத்துல தருகிறோம் பிரயோஜனமான நான் கடமை மாத்திர செய்தேன் எல்லா புகழும் துதியும் உமக்கே உரியதப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் பேசலான்